வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரிலீஸ் ஆச்சுங்க. இன்றைக்கி ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு எட்டோ ஒம்போதோ ரிலீஸ் ஆகும். என்னோடய தேட்டர்லாம் க்ளோஸ் ஆகி கிடக்குது, ரிலீஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. நான் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பற்றி சொன்னேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மூணு ஃபோன் ரிலீஸ் ஆகிடுது. ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஃபோன் வாங்குறனால அவருடைய ஃபோன் டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தா அதே உடஞ்சி ஃபோனை தான் வச்சுருந்தார். என்னங்க, ஏன் இன்னும் வாங்கலையா, ஏதோ பணம் ஏதோ பார்த்துலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டபோது என்ன சொன்னேன்னா, அவர் வந்து நல்ல ஃபோன் ஒன்று பார்த்து வச்சுருக்காரு, ஆன்லைனில் சூஸ் பண்ணி வச்சுட்டாரு வாங்கலான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த ஃபோன் வந்து ஆஃபரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆட் ஒன்று வருது, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பிக் சேவிங்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று ஆஃபர் ஒன்று வருது. ஸோ எல்லா ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கட்டு. சரி, அப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த அன்றைக்கி போய் ஆன்லைன் வாங்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக இன்னொரு ஆட் ஒன்று வருது, அதே ஃபோனோட அப்கிரேடட் மாடல் ஒன்று அடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. உடனே ஒரு குழப்பம் வந்துருச்சு, ரெண்டா நம்ம பழசு தான் வாங்கியிருக்கோம், இப்போ போய் புதுசாக ஒரு ஃபோன் அதே மாடலே அப்கிரேடட் மாடல் ஒன்று வரும்போது அப்போ நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். சரி, நான் அதுக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி போய் அதை வாங்கலான்னு பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஏற்கனவே இதோட ஃபோன் பழைய ஃபோன் ரிலீஸ் ஆன ஃபோன் வந்து நிறையா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நிறையா ரிவ்யூஸ் எல்லாம் வருது. ஐயோ, அப்போ இந்த புதுசாக வர அப்கிரேடட் ஃபோன் அதே பிரச்சனை அதிலேயே இருந்துச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வேறு ஃபோன் வாங்கலாட்டு அந்த பிராண்டு விட்டு அடுத்த பிராண்டு போயிட்டேன். இப்படி ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக இப்படியே ஒரு வெயிட் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு, இன்னொரு ஃபோன் வாங்க முடியல, இன்னொருக்கு எதாவது சூஸ் பண்ணி வாங்குறதுன்னு தெரியல. இது வந்து அவரோட தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா மொபைல் ஃபோன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா நிறையா ஃபோன் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா டிசைன் மட்டும் மாற்றுறது, அதே கேமரா அதே ரேமு அதே டிஸ்பிளே எல்லாத்தையும் போட்டுட்டு சும்மா டிசைன் மட்டும் மாற்றுறது இல்லையா. ஒரு மீடியா டெக்கு வந்து G95 ப்ராசன் இருக்கும், அது வந்து G19 மாற்றுவாங்க, இல்லை 85 மாற்றிட்டு வேறு எதையாவது செஞ்சு ஏதோ புதுசாக ஒரு ஃபோன் வருதுன்னு விட்டுருவாங்க. இப்படி ஏதோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வாங்குறவங்களுக்கு தான் இதை வாங்குறதா அதை வாங்குறதான்னு குழப்பிட்டு கடைசியில் இப்படியே வாங்காமல் உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ அதனால் ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து இப்போ இந்த 2021 ஒரு ஃபோன் வாங்கணுன்னா நம்ம என்னென்னலாம் அதில் பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் நமக்கு தேவையான ஃபோனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தமிழ்டெக் பாபுஜி சேனல், நான் உங்கள் பாபுஜி. 4G ஃபோன் வாங்கலாமா 5G ஃபோன் வாங்கலாமா? ரொம்ப சிம்பிள். இன்றைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் 4G அதே ஸ்பீடில் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இன்றைக்கு கூட உங்களால் அந்த 4G ஸ்பீடு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், அதே கொஞ்சம் அது சிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடெல்லாம் கம்மியாகி போச்சு. அவுட்டெல்லாம் கிராமத்தமான வில்லேஜான ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது 5G ஒரு டெக்னாலஜி இன்னும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண ஆரம்பிக்கல. நீங்கள் அதை பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க டெமோவுக்காக பெரிய பெரிய சிட்டியில் மட்டும் டெமோ பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் முக்கியமான சிட்டிஸ்கெலாம் வரும், அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற சிட்டிஸ்கெலாம் வரும், அப்புறம் வில்லேஜுக்கு வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் அந்த 5G யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 வருஷம் ஆகிடும். நார்மலாக ஒரு ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கனாவே 2-3 வருஷம் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது அதனால் இப்போ நீங்கள் ஒரு 5G ஒரு ஃபோனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃபோனில் 5G ஒர்க் ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும். இப்போ சொல்லுங்கள், அந்த 5G ஃபோன் உங்களுக்கு தேவையா? ஃபோனு நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பட்ஜெட், நம்ம என்ன பட்ஜெட்டில் வாங்கணுங்கிறத ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுவோம். ஏன்னா என்ன பட்ஜெட்னு தெரிஞ்சால் தான் அந்த பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டு ஃபோனுங்கிறத ஒரு ஆன்லைன்லையோ இல்லை ஒரு ஆஃப்லைன்லையோ போயிட்டு நம்ம வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பட்ஜெட் ஃபஸ்ட் நம்ம ஒதுக்கிடுறோம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற ஃபோனை விட ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதமோ இல்லை 4 மாதமோ ஆன ஃபோனை வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நமக்கு கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் எவனோ ஒருத்தன் ஏதோ ரிவ்யூ போடுவாங்க, இந்த ஃபோன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதோ 4 பேர் பார்த்து இந்த ஃபோன் வாங்கிட்டீங்களா, இது இந்த பிரச்சனை இருக்குமே அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி குழப்பமெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் ஆன ஃபோனு ஒரு 4 மாதம் 1 வருஷம் ஃபோன் கூட நீங்கள் வாங்கலாம். அதை வாங்கும்போது நமக்கும் ஒரு நல்ல ஃபோன் வாங்கிட்டுங்கிற திருப்தியும் இருக்கும். ஏன்னா பெருசாக மொபைலில் வந்து ஒரு 2-3 மாதத்துல இல்லை பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா நமக்கு அந்த ஜிமிக்கி வேலை தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் 1 வருஷம் ஓல்டு ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெஸ்ட்டு ஃபோன் நம்ம நல்ல ரிவ்யூ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபோன் இதுன்னு பார்த்துட்டு அது வாங்குறது பெஸ்ட்டு. டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே இருக்குது, LCD இன்னொன்று அமோலெட் டிஸ்பிளே. இந்த ரெண்டு டிஸ்பிளே தான் இப்போ எல்லா மொபைலையும் வந்துட்டுருக்கு.
இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், எல்சிடி வாங்கலாமா இல்லை சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வாங்க. யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எது பெஸ்ட்டாக இருக்குன்னு, உங்களுக்கு யூஸ் பண்ணதே தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ஃபோன் எல்சிடி தான் வரும், ரொம்ப சில ஃபோனில் மட்டும்தான் இந்த சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே. ஏன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகங்கிறனால அதிகமாக நிறைய ஃபோனில் வராது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட் ஃபோன்லேயே சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வருது. ஸோ ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே தான் பெஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் ஒரு மூவியோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்னா அதில் வந்து அந்த டார்க் டோன் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி டிஸ்பிளேல எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீடியோவில் ஒரு பிக்சர் தெரியணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எல்இடி வந்து எரியும். எல்சிடி டிஸ்பிளே அப்படி இல்லை, பின்னாடி இருக்கிற எல்லா லைட்டுமே எரிஞ்சிட்ருக்கோம், ஆனால் டிம் தான் பண்ணும், ஆஃபே ஆகும். ஆனால் எல்இடி டிஸ்பிளேல அந்த பின்னாடி இருக்கிற அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ டென் ஆயிரம் ஆஃப் ஆகும்போது அந்த இடத்துல ரொம்ப டார்க்காக ஒரு இருட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டார்க் டோன் அந்த இடத்துல எல்இடி டிஸ்பிளே கொடுத்துரும். இப்போ எதை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு பிரைட்டாக இருக்கிறது பிரைட்டாக இருக்கும், உங்களுக்கு டார்க்காக இருக்கிறது டார்க்காக இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேல. லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்சிடி டிஸ்பிளே தான் லைஃப் அதிகம், சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வந்து லைஃப் கம்மி தான். ஆனால் ஒரு 3 வருஷம் தான் நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை. தாராளமாக 3 வருஷம்லாம் எல்இடி டிஸ்பிளேல எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ புதுசாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லா ஃபோன்லையும் கொடுத்துறாங்க. அதாவது 60 Hz, 90 Hz, 120 Hz இந்த மாதிரி கொடுத்தாங்க. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டிங் வார்த்தையை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இப்போ நம்மளை குழப்பம் பண்ணுறதுக்காகவே இப்போ அது உங்களை கொண்டாந்துறாங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஒரு ஃபோனில் அந்த 120 Hz நீங்கள் உணரணும்னா அது ரொம்ப வந்து கம்மி தான், அதை நீ உணரக்கூட முடியாது. ஏன்னா எந்த இடத்துல ரொம்ப மேஜராக யூஸ் ஆகுனா ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு வீடியோ இல்லையா ஒரு கேமில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு இமேஜோ இல்லை ஒரு கார் ரேஸ் போகுது ஒரு கார் வேகமாக போகுது இந்த மாதிரி இடத்துல தான் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் எல்லாம் உங்களால் அது பெருசாக வந்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னென்னா ஒரு செகண்ட்ஸில் எத்தனை ஃப்ரேம் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுறது அப்படிங்கிறது தான் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது. ஸோ ஒரு செகண்டில் 60 ஃப்ரேம் மூவ் ஆகுறது தான் நான் டிஃபால்ட்டாக எல்லா மொபைலையும் வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணது தான் ஒரு செகண்டில் 90 ஃப்ரேம் மூவ் ஆகும். அதாவது ஒரு பிக்சர் ஒன்று இருக்குன்னா 90 பிக்சர் அந்த ஃப்ரேம் வந்து ஒரே செகண்ட்லேயே திருப்பி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகும்போது அது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டே தெரியாமல் ஸ்மூத்தாக அது வந்து மூவ் ஆகுறது இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது. ஸோ அதனால் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோன் ஒன்று பார்த்துட்டீங்க, சூப்பராக இருக்குது எல்லாம் ஓகே, எனக்கு அதில் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இல்லையே, அப்போ அதனால் அந்த ஃபோனை நான் அவாய்ட் பண்ணிடலாம்னு நினச்சின்னா விட வேண்டாம். அந்த ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு எனஃப் தான். அது ரொம்ப கேம்லாம் விளையாடுவேன் பயங்கரமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது நீங்கள் போகலாம். ஆனால் இன்னொன்று, ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக ஒரு நாளைக்கு 70% உங்கள் பேட்டரி வந்து தீருதுன்னா, இதே நீங்கள் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 100% பேட்டரியும் ஃபுல்லாகிடும். ஏன்னா ரொம்ப வந்து பேட்டரி வந்து கன்சப்ஷன் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கும்போது எடுத்துரும். அடுத்தது நிறையா பேர் வந்து ஒரு மொபைல் வாங்கும்போது எத்தனை மெகா பிக்சல் கேமரா இருக்குது, எத்தனை பேட்டரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது இல்லையா, எவ்வளோ பெரிய டிஸ்பிளே இதெல்லாம் பார்க்குறாங்க. நிறைய பேர் என்னென்னா அந்த ப்ராசருங்கிறத பார்க்காம கொட்ட விட்ருவாங்க. ஒரு ஃபோனோட ஹார்ட்டே அந்த ப்ராசர் தான். ஒரு ப்ராசர் நல்லா இல்லைன்னா அந்த ஃபோனில் எல்லா ஆப்ஷனும் இருந்தாலும் எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. கேமரா முதற்கொண்டு டிஸ்பிளே பேட்டரி எல்லாமே அந்த ப்ராசர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோனே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ராசருங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 10,000 பட்ஜெட் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த 10,000 பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டு ப்ராசர்னு பார்த்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 20,000 பட்ஜெட் வாங்குறீங்கன்னா அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏன்னா எல்லாத்துலேயுமே மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராசரும் இருக்குது, லோ பட்ஜெட்டில் பெஸ்ட் ப்ராசர்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாக்ஸிப் ஃபோன் மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் எது பெஸ்ட் ப்ராசர்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ப்ராசர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மீடியா டெக்காக இருந்தாலும் சரி இல்லை ஸ்னாப் ட்ராகன் ப்ராசராக இருந்தாலும் சரி, மீடியா டெக்னா கேமிங் ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா G80, 85, 90, 95 இந்த மாதிரி ப்ராசர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்னாப் ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ப்ராசராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வந்து அந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு மேக்ஸிமம் எனேபிள் பண்ணி நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் மீடியா டெக்கா ஸ்னாப் ட்ராகான்னு கேட்டிங்கன்னா அப்போ பெஸ்ட் ப்ராசர் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது தப்பே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம், அப்புறம் அந்த மெமரி, இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64, 120 GB, அப்புறம் 256 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB, 6 GB ரேமு, 8 GB ரேம் வரைக்கும் பாருங்க, 12 GB ரேமும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு 10,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா மினிமம் 4 GB ரேம் இருக்கிற மாதிரி ஃபோனை பார்த்து வாங்கிக்கிங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டீங்கனாவே 6 GB ரேம் இருக்கிற ஃபோனை பார்த்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ரேமோட யூஸ் என்னென்னா நீங்கள் மல்டிபிள் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஒரு பேங்கிங் ஆப்பே ஒன்று இருக்குது, யூஸ் பண்ணி அவ்வளோ பாதி ஓயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு கால் வருது இல்லை ஏதோ ஒரு வேறு அர்ஜென்ட்டாக ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, உடனே பண்ண வேண்டியிருக்குதுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி அந்த ஆப் போய் ஓப்பன் பண்ணும்போது அது மெமரியில் அப்படியே இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ அந்த இடத்துலையே அப்படியே இருக்கணும். இல்லை அது மறுபடியும் புதுசாக அந்த ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணதெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணுன்னா அந்த ரேம் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ரேம்ங்கிறது. எவ்வளோ ஆப் வந்து ஒரே டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அந்த மொபைல் எவ்வளோ அந்த கெப்பாசிட்டி தாங்குது அப்படிங்கிறதும் அந்த ரேம் தான் வந்து நிர்ணயிக்குது. ஸோ அதனால் 6 GB ரேம் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போனீங்கனாலும் மினிமம் 6 GB ரேம் இருக்கிற ஃபோனை பார்த்து வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இன்டர்னல் மெமரியை பொறுத்த வரைக்கும் 64 GB இன்டர்னல் மெமரி வாங்குற ஃபோன் வாங்கினா தப்புலாம் கிடையாது.
அங்கே அடிஷனலாக மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்காங்கிறத செக் பண்ணிங்க. அதாவது ரெண்டு சிம்மும் போட்டு ஒரு மெமரி கார்டும் போடுற ஆப்ஷன் இருக்கிற ஃபோனாக இருந்ததுன்னா நீங்கள் 64 GB மெமரி இருக்கிற ஃபோன் வாங்கலாம். இல்லை அதில் வந்து மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் வந்து இருக்குது, ஆனால் ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும், இல்லை ரெண்டு சிம் மட்டும் தான் போட முடியும். அட் அ டைமில் ரெண்டு சிம்மும் ஒரு மெமரி கார்டும் போகிற மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது 64 GB மெமரி வந்து உங்களுக்கு பத்தாது. என்னென்னா நான் ஒன்றும் பெருசாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு எதுக்கு அவ்வளோ மெமரிலாம் தேவையில்லை. நீங்கள் இப்போ நினைப்பீங்க ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு வருஷம் கழிச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஒரு ஆப் எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆப்புக்கே அந்த 64 GB ஃபுல்லாகிடும். 500 MB இல்லை ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்றப்ப சொல்லிடும். அதனால் அதில் மட்டும் இது கூட்டாது. அப்புறம் அந்த ஃபோனே நீங்கள் மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும், இல்லைனா அடிக்கடி பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதனால் அது மட்டும்தான், மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ரேம் மெமரிலாம் பார்க்கும்போது அது UFS 3.1, அதாவது எவ்வளோ ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ணால் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, இல்லையா நீங்கள் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு இது ப்ளே பண்ணுறீங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மெமரியில் இருக்கிற அந்த வீடியோ ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு இமேஜ் இருக்குது அது எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் வந்து அந்த UFS 3.1 இல்லை 2.0 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ UFS 3.1 அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் பார்த்துங்க. மேக்ஸிமம் ஃபோன் வந்து லேட்டஸ்ட்டு தான் வருது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 108 MP கேமரா இருக்குங்கிறாங்க, அது அப்படிங்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 1000 MP கேமராலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கும் ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 16 MP கேமரா போட்டுட்டு அந்த குவாலிட்டி எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இப்போ வரைக்கும் வரதில்லை. அப்போது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா நல்லா ஒர்க் ஆகும்னா அந்த 1 MP மட்டும் இருந்தால் பத்தாது. அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது ஃபஸ்ட்டு, அது ஒன்று இருக்குது. அடுத்தது அந்த ஃபோனில் என்ன மாதிரி அந்த கேமராவை எடுக்கிற வீடியோவோ இல்லை ஃபோட்டோவையோ ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் எப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கேமரா வழியாக அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த கேமரா மொபைலாக வாங்கும்போது நீங்கள் அந்த ரிவ்யூவிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட இமேஜ் எடுத்த வீடியோ இமேஜெல்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. அதையும் பாருங்கள், அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா கேமரா மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அசம்ஷனில் நீங்கள் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணினாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணலாம், ஆனால் கேமராவில் அப்படி முடிவு பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த பிக்சர் ஏதோ டெமோ பிக்சர்ஸ் ஏதோ உங்களுக்கு ரிவ்யூவிலலாம் காமிப்பாங்க, நிறைய ரிவ்யூஸ்லாம் காமிப்பாங்க, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் அதை வாங்கிக்கலாம். அந்த ஹையர் பட்ஜெட்லாம் போகும்போது அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுங்க. அதாவது ஒரு ஃபோனை நீங்கள் மூவ் பண்ணும்போது அது ஷேக்கிங் இல்லாமல் எப்படி, இல்லை ஒரு ரன்னிங்லேயே நீங்கள் போகும்போது கூட ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா கூட அது அந்த ஷேக்கிங் இல்லாமல் ப்ராப்பராக அந்த இமேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணும். நிறையா ஃபோன் ஏஸ் தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நல்லா பெருசாக ஒன்று இருக்காது. இதே ஒரு 25 ரூபாய்க்கு மேலே வாங்குற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற ஃபோனை பார்த்து வாங்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ங்கிறது வெறும் உங்களுக்கு வந்து வெறும் சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணுறது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ங்கிறது உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே அந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உள்ளே நடக்கும். ஸோ அதனால் ஓஎஸ் அப்படிமாங்க அதை வந்து போட்டிருப்பாங்க, ஓஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் நிறையா கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5000, 6000, 7000 mAh பேட்டரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஹையர் பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருவோம். 1000 mAh பேட்டரி கூட கொடுக்குறதுல 4500, 4000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி ஃபோன் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி நமக்கு பேட்டரி நிற்காமல் போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு ஃபோனில் பேட்டரியோட யூசேஜை நிர்ணயிக்கிறது அதில் இருக்கிற அந்த ப்ராசர் தான் மறுபடியும். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக்ஸிப் ப்ராசர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 888 ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா 888 இருக்கும். மீடியடெக்கில் பார்த்தீங்கன்னா Dimensity 1000 யூ தான் லேட்டஸ்ட் ப்ராசர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஒரு 4500 mAh பேட்டரி இருந்தாலுமே அது ஒரு 6000 mAh பேட்டரி அளவுக்கு உங்களுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இந்த ஃப்ளாக்ஸிப் ஃபோன்லாம். ஆனால் இந்த பட்ஜெட் ஃபோனில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு பேட்டரி கெப்பாசிட்டி எது அதிகமாக இருக்கோ அந்த ஃபோன் வாங்குறது. 20000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா குறைஞ்சது 5000 mAh பேட்டரி இருக்கிற ஃபோன் வாங்கிக்கிங்க. 25000, 30000 போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல ப்ராசர் இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும், கண்டிப்பாக அந்த பேட்டரி நிற்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரில் இப்போ நிறைய ப்ராப்ளம் பண்ணிடுறாங்க. 65 வாட்ஸ் சார்ஜர் இருக்குங்கிறாங்க, 33 வாட்ஸ் சார்ஜர் இருக்குங்கிறாங்க, 25 வாட்ஸ் சார்ஜர் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அப்போ நம்ம கூட டெய்லி ஒரு டைம் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு இந்த 25 வாட்ஸ் சார்ஜ் இருந்தாவே போதும். டெய்லியும் காலையில் நைட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் போட்டுட்டிங்கன்னா கூட, இல்லை காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு ஒரு சார்ஜ் எழுந்திரிச்சு 6 மணிக்கு சார்ஜர் போடணும், நீங்கள் வெளியே வேலை கிளம்பும்போதோ இல்லை காலேஜோ ஸ்கூலோ கிளம்பும்போதுக்குள்ள கூட அந்த சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, இந்த 65 வாட்ஸ் சார்ஜர்லாம் நீங்கள் போடும்போது பேட்டரியோட லைஃப் வந்து கம்மியாகிடும். அதையும் பார்த்துங்க. ஏன்னா வாட்ஸ் அதிகமுள்ள சார்ஜர் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே பேட்டரியோடைய அந்த ரீசைக்கிளிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிடும். அதேமாதிரி ட்ரை ஆகிறதும் சீக்கிரம் ட்ரை ஆகும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் உள்ள ஏற்றுறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக ட்ரை ஆகிறதும் சீக்கிரமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ நிறையா ஃபோன் என்ன அவங்களே அதை டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்லோவாக சார்ஜ் பண்ணால் அதையும் வச்சுக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணாலும் அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் மொபைல் வாங்குறதுக்கு தொடவிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தமிழ்டெக் பாபுஜி சேனல், நான் உங்கள் பாபுஜி.